ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இது உங்கள் ஃபேக்ட் இம்பேக்ட் தமிழ். நாம் இந்த வீடியோவில் நியூ போர்ன் பேபிஸ் பற்றின சூப்பர் டூப்பரான சில பல ஃபேக்ட்ஸ்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ள போகலாம். பேபிஸ்னால் யாருக்கு தான் பிடிக்காது? பிறந்த குழந்தைகளோட குட்டி கைக்கா சாஃப்டான ஸ்கின் அண்ட் க்யூட்டான ரியாக்ஷன் பார்க்கும்போது ஆசையாக தான் இருக்கும். பொதுவாக நியூ போர்ன் பேபிஸால் பேச முடியாது, செயல்கள் மூலமாக காட்டவும் முடியாது. தூக்கம் வந்தாலும் பசி வந்தாலும் அவங்க ஆயுதம் அழுகைதான். ஆனா பிறந்த குழந்தை 2-3 வாரம் வரைக்கும், சில குழந்தைகளுக்கு 4-5 மாதங்கள் வரைக்குமே அழும்போது கண்ணீர் வராது. ஏன்னா பேபிஸ் டியர் டக்ஸ் பிறந்ததுக்கு அப்புறமா தான் டெவலப் ஆகும். நியூபோர்ன் பேபிஸ் பார்வையில குறைபாடுகள் இருக்கும். ஏன்னா அவங்க இப்பதானே வேர்ல்டுக்கு வந்திருக்காங்க. பிறந்த சில வாரங்களுக்கு அப்புறமா பிளாக் அண்ட் ஒயிட்ல மட்டும்தான் பார்க்க முடியுமா. 8-12 inches வரைக்கும் தான் பார்க்க முடியும். கொஞ்சம் விக்ஸ்க்கு அப்புறமா தான் நம்மள மாதிரி நிறத்தை பார்க்க முடியுமா. இதில் இன்னொரு அமேசிங்கான விஷயம் என்னன்னா, பிறந்த குழந்தைகள் அழுகையால நம்மள பயமுறுத்துவாங்க. அதுபோல அவங்க அழுகையாலேயே அவங்களே பயந்துருவாங்களாம். ஆமாங்க, இதுதான் மோனோ ரிஃப்ளெக்ஸ்னு கூறுறாங்க. அண்ட் நியூ போர்ன் பேபிஸோட மலம் நாற்றம் அடிக்காதான், அதுல பாக்டீரியாக்கள் இருக்காது. நாட்கள் போக போக குடல் பாக்டீரியாக்களால பூப்ல ஸ்மெல் வீச ஸ்டார்ட் ஆகும். குழந்தைகள் 50% ஆன பேபிஸ் மட்டும்தான் லெஃப்ட் சைட்ல தூங்குவாங்களாம். மீதி இருக்கிற 85% ஆன பேபிஸ் நேச்சுரலாகவே ரைட் சைட்ல தான் தூங்குவாங்களாம். இது டிஎன்ஏவோட சம்மந்தப்பட்டு தான் காணப்படுமா. ஓகே காய்ஸ், இப்போ வீடியோ இன்றைக்கு வந்துட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் மற்றும் ஷேர் செய்யுங்க. இதுபோல் நல்ல வீடியோக்களை காண விரும்பின இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சுக்கோங்க. என்னுடைய வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் பாய்.